Hi friends, welcome to our channel. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் இருக்கிற ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட், அதாவது ட்ரெயின், இந்த ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ட்ரெயினில் வர்ற நேரத்துலேயே வந்து எங்களுக்கு முன்னால் சீட்டில் இருந்த ஒரு லேடி பூ கட்டி கொண்டிருக்கிறா பாருங்கள். இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பூக்கள் இருக்கும். எல்லா மக்களும் பூக்களை வச்சு கொள்றது வந்து எங்களுடைய கல்ச்சரில் ஒன்றாக இருக்கும். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பூக்கள் விற்று கொண்டிருப்பாங்க. இங்கே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பேசஞ்சர் வந்து பூ கட்டி கொண்டிருக்கிறத என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மிக மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் அதையும் நான் உங்களுக்காக ஃபில்ம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ட்ரெயினில் எல்லா மக்களும் வந்து ஏதோ பிஸியாக இருக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பிஸி, டயர்ட், நல்ல கொளுத்துற வெயில், அங்கே உள்ள ஃபேனெல்லாம் மூடிக்கொண்டிருக்கு. ட்ரெயின் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போய்கொண்டிருக்கு. இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் மெரினா பீச்சுக்கு போக போகிறோம். நாங்கள் ட்ரெயினில் பயணம் செய்கிற நேரத்திலே பாருங்கள், ரெண்டு பிளைண்ட் பீப்புள், அதாவது கண் பார்வையற்ற ரெண்டு பேர் வந்து தங்களுடைய பொருட்களை அங்கே விற்று கொண்டு வர்றதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுங்களா, இப்போ நாங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம். இறங்கி எங்களுடைய ட்ரெயின்லேருந்து இறங்கி நாங்கள் வெளியில் வர்றோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளிப்பக்கத்துக்கு வர்றோம். அங்கேருந்து மெரினா பீச், உலகத்தில் ரெண்டாவது பெஸ்ட் பிளேஸில் இருக்கிற பீச்சஸில் இந்த மெரினா பீச்சும் உண்டு. அந்த பீச்சை பார்க்குறதுக்காக நாங்கள் வெளியே போக போகிறோம். ஒரே மக்கள் கூட்டமாக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். எப்படியோ அந்த நெரிசலுக்குள்ளே நாங்கள் அப்படியே வெளியே ஏறி கொண்டு இருக்கிறோம். வெளியே வந்து அந்த இடத்துல இருந்து மெரினா பீச்சுக்கு நாங்கள் போகணும். பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ட்ரெயின்ஸும் வந்து அங்கே நிற்கிற காரணத்தினால ஒரு முக்கிய ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது. அங்கே நிறைய மக்களை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து லக்கேஜ் எல்லாம் தூக்கி கொண்டு போய் கொண்டும் இருக்கிறாங்க பாருங்கள். பக்கத்தில் வந்து ஆட்டோ. புதிதாக சென்னைக்கு வருபவர்களாக இருந்தீங்கன்னா வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட. இப்போ நாங்கள் மெரினா பீச்சு கிட்ட வந்திருக்கிறோம் பாருங்கள். இதுதான் வந்து உழைப்பாளர் சிலை, அதாவது ஒர்க்கர்ஸ், ஒர்க் பண்ணுற மக்களை சிம்பாலிக்காக வச்சு இந்த பில்டிங், இந்த ஸ்டாச்சு வந்து கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த உழைப்பாளர் சிலை மெரினா பீச்சில் தான் இருக்குது. இதை பார்த்துக்கொன்னா அப்படி நாங்கள் மெரினா பீச்சுக்கு உள்ளே போவேணும். எங்கே திரும்பினாலும் மக்கள் கூட்டமாக இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ மற்ற பக்கத்தில் வந்து எழிலகம் எல்லாம் இருக்கும். இது நான் தான். இங்கே ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்போர்ட், அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போய்கொண்டிருக்கிறதெல்லாம் தெரியுது பாருங்கள். அந்த ரோட், மெயின் ரோட், அதோட போலீஸ் கூட அங்கே இருக்கு. ஏன்னா கூட மக்கள் இருக்கிற காரணத்தால் கலவரங்கள் ஏதாவது வந்தாலும் அதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக அந்த போலீஸும் அங்கே இருக்குது. நாங்கள் அப்படியே அந்த உழைப்பாளர் சிலையே பார்த்து கொண்டு அந்த மெரினா பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம் பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஆனால் அந்த கிளீனிங் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அந்த இடத்த வந்து க்ளீனாக தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கூட்டம் கூட இருக்கிறதுனால அந்த சில இடங்களில் வந்து க்ளீன் இல்லாமல் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லா இடமும் பிஸ்னஸ்ஸாகவே இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கப்பில் போட்டு அப்படி நல்லா பியூட்டிஃபுல்லாக விற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் பைனாப்பிள், கிரேப்ஸ், எல்லாம் வாட்டர்மெலன், எல்லா பழங்களும் விற்றுருக்குறாங்க. இங்கே அளவு பக்கம் பிளாஸ்டிக் கடைகள், எல்லா கடைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியான கலர்ஃபுல்லான கடைகளாக இருக்குது எல்லாமே. இந்த படிக்கட்டால் இறங்கி அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கி போகிறோம் பாருங்கள். மக்கள் எல்லாம் கீழே இருந்து கொண்டிருக்குறாங்க, கொஞ்சம் களைப்பாக இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான நல்ல விளையாட்டு சாமான்கள், பெலூனுகள் அந்த மாதிரி எல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த மெரினா பீச்சுக்குள்ளே வந்தாலே டைம் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல சூப்பரான பீச் அது. நாங்கள் எப்போவுமே சென்னைக்கு வந்தால் இந்த பீச்சுக்கு போகாமல் வர்றதில்ல. அவ்வளோ நல்ல ஒரு பீச்சாக இருக்கும் இது. பார்த்துங்களா, சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு இதுகள் எல்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைகள் எல்லாம் அங்கே வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த பானிபூரி கடை பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா செஞ்சு வச்சுருக்கிறாங்கண்டு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த இடங்களில் சாப்பாடுகள் எல்லாம். நல்ல சின்ன பிளாஸ்டிக் கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள்.
எல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் இந்த மெரினா பீச்சை. இதுக்குள்ளே என்ட்ரி ஆரம்பிப்பாங்க, பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் இப்போ. அங்கேயும் மக்கள் கூட்டம் இருக்குது, கரும்பு ஜூஸ் இருக்குது பாருங்கள், வர்ற நேரத்தில் இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். நாங்கள் உள்ளே இந்த ரோடால் அப்படியே நடந்து போகிறோம் பாருங்கள், எங்களுக்கு போக ஏலாம் இருக்குது அந்தளவுக்கு கூட்டம் நெரிசல். சென்னையில் இப்போ கத்தரி வெயில்ன்றதுனால நிறைய ஹாட், அந்த ஹாட் டைமால் எல்லா மக்களும் முக்கால்வாசி மக்களும் இந்த பீச்சில் தான் நிற்கிறாங்க. அந்த பீச்சோட ஃப்ரெஷ்ஷான காற்று, அதே நேரத்தில் நல்ல பீஸ் எல்லாத்துக்காக இந்த மக்கள் முழு பேரும் இங்கே தான் வந்து வந்து போய்கொண்டிருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து அந்த சிப்பிகள் சங்குகள் இதால் செய்கிற கடைகள், நல்ல பியூட்டிஃபுல்லாக எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்க. அந்த கடைகளையும் ஒரு தடவை நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வர்றோம் பாருங்க. அந்த வாசல் முன்னால் கட்டுற அந்த தோரணங்கள்னு சொல்லுவோம், அந்த இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. இங்கே வந்து குதிரைகள் இருக்குது, இந்த குதிரைகளில் வந்து ட்ராவல் பண்ணுறதுன்னா 150 rupees ஒரு குதிரையில் ஏறி நாங்கள் ட்ராவல் பண்ண வேணுமெண்டா, அந்த மாதிரி அது பார்கெயின் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள். நிறைய குதிரைகள் இருக்குது, அதுகளையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்குள்ளே வர்றோம். பீச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கீழே துணிகள் எல்லாம் பிரிச்சுட்டு சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து அதை சாப்பிட்டு கொண்டு, அதே நேரத்தில் தூரத்தில் பாருங்கள் இந்த பஜ்ஜி, அதாவது மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, எல்லா விதமான பஜ்ஜிகளும் செஞ்சு அதுக்குள்ளே அப்படியே விற்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுடைய அந்த போர்டுகளை வச்சு எல்லா விதமான பஜ்ஜிகளும் நீங்கள் கேட்ட உடனே அது சூடாக அது போட்டு கொடுக்க மாதிரி இருக்கும். அப்படியே தூரத்தில் அந்த பீச் தெரியுது பாருங்கள், மக்கள் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் அதை பார்த்து கொண்டே வர்றோம் பாருங்கள். இதான் அந்த அழகான அந்த பீச், மெரினா பீச். உலகத்திலே செகண்ட் பெஸ்ட் பீச்சாக இதை கருதுகிறாங்க. அந்த பீச்சை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்குது, ஒரு இடத்துல கூட பிஸி இல்லாமண்டு இல்லை. கடைகளும் மக்களும் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக இருக்குது. நாங்களும் அப்படியே அந்த பீச்சை பார்த்து கொண்டு வர்றோம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் பாருங்கள், சின்ன குழந்தைகளுக்கான கார் அந்த மாதிரி விளையாடுற விளையாட்டு சாமான்கள், குழந்தைகள் தான் இங்கே நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வர்ற நேரத்தில். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து இந்த கரும்பு ஜூஸை குடிக்கிறதுக்காக வர்றோம் பாருங்க. கரும்பு ஜூஸை எப்படி அவன் செய்கிறான்றதை பார்த்துக்கொண்டு நிற்கிறோம் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட் அந்த கரும்பு ஜூஸ். ஃபுல்லாக அதை ப்ரெஸ் பண்ணி அந்த கரும்பை எடுத்து அதோட கூட நிறைய அந்த சோஸ் ஐஸ் லெமன் இதெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்டான கரும்பு ஜூஸ் மேக் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணுறாங்க பாருங்க. ஒவ்வொரு விதவிதமான ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்குறாங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த கரும்பு ஜூஸோட சேர்த்து அதோட கூட மில்க்கும் சேர்த்து தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரூட்டோட எசன்ஸை வந்து அது சேர்த்துருக்குறாங்க. இப்போ ஆட் பண்ணுறது கொஞ்சம் கசகசை, அதுக்குள்ளே கொஞ்சமாக கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷர்பத்தோட டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸுக்குள்ளே ஃப்ரூட்டோட எசன்ஸ், அதோட ஐஸ் லெமன், கொஞ்சமாக சுகரும் ஆட் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக அதை செய்கிறாங்க. இங்கே ஒரு கப் அவ செஞ்சு கொண்டு இருக்கும்போதே பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு கரும்பு ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா. இப்படி அந்த தொடர்ந்து அங்கே பிஸ்னஸ் நடந்து கொண்டே இருக்கு. நாங்களும் எங்களுக்கான ஆர்டரை வந்து அதுக்குள்ளே கொடுக்குறோம் பாருங்கள். ஆர்டரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் அதை தொடர்ந்து ஃபில்ம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மிஷின் வந்து இப்போ அவங்க எதுவுமே கரும்பு அதுக்குள்ளே செய்யலை, ஆனால் அந்த மிஷின் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது. கீழே பாருங்கள், அந்த கரும்போட சக்கையிலெல்லாம் அப்படியே தேங்கி இருக்குது பாருங்கள். ரெண்டு பேரும் சரியான பிஸியாக அந்த பிஸ்னஸை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு ஆர்டர் வந்து ரெடி ஆகிட்டு அது பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த கரும்பு ஜூஸ், அதாவது அந்த எசன்ஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஹொட்டான இந்த டைமில் வந்து இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற நேரத்தில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் என்ற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஆலன்ற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தான், குட் பாய்.